வணக்கம் நேயர்களே, பக்தி சமஸ்தானம் யூடியூப் சேனல் உங்களை பக்தியுடன் வரவேற்கிறோம். ஆடிப்பூரம், 24 ஜூலை 2020. அனைத்துலகத்தையும் படைத்தும் காத்தும் கறந்து விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பும் சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவார்கள். இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய்க்கு வளைகாப்பு நடத்தும் நாள்தான் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்னும் விழா ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவது. இது தேவிக்குரிய திருநாளாகும். இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறப்படுவதுண்டு. உலக மக்களை காக்கும் சக்தியாக அம்பாள் உருவெடுத்த நாள். சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில்தான் தவத்தை துவங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. அன்னை உலம் மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள். பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிப்பூரம். சைவத்தலங்களில் உற்சவ அம்மனின் திருநாமம் பெரும்பாலான இடங்களில் சுக்கிரவார அம்மனாக தனக்கு உகந்த வெள்ளிக்கிழமையின் பெயரை கொண்டு அருள் பாலிக்கும் அம்மன் அதற்கு அடுத்து ஆடிப்பூர அம்மனாக அதிகமாக எழுந்துள்ளாள். இதிலிருந்தே ஆடிப்பூரத்தின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம். இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் தந்து அருள்வாள் அந்த தயாபரி. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரும் பூர நாள் அம்பிகைக்கு மிக உகந்த நாள். தாய்மை என்பதே பெண்களுக்கே உரிதான ஒரு தனி சிறப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால தான் முடியும். நம்முடைய மானிட வழக்கமான சொல் கொண்ட பெண்களுக்கு வளகாப்பு நடத்துவது போல படைக்கும் அன்னையாய் இருந்தும் கன்னி என்று மறைகளை பேசும் அம்பிகைக்கு நாம் வளகாப்பு நடத்தி கண்டுகளித்திடும் நாள் ஆடிப்பூரம். மாலை நேரங்களில் அன்னைக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்கள் பெண்மணிகளுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தாத கோவிலே இல்லை. ஆடியில் பூத்த அரும்பு. வைணவ திருக்கோவில்களிலும் திருவாடிப்பூரம் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஏனென்றால் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரமும் பூரம். ஆடி மாதத்தில் துளசி தோட்டத்தில் ஆண்டாள் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தால் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை. எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வால் போன்ற ஆயுதங்களால் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவி ஆடிப்பூர நாளில் அவதரித்தால் அரங்கனுக்கு சூட்ட வேண்டிய மாலையை தானே சூடிக்கொண்டு ஆடியில் அழகு பார்த்தால் ஆண்டாள். தான் சூடி கலந்த மாலையை பெருமாளுக்கு அளித்து வந்ததால் சூடி கொடுத்து சுடற்கொடியே என்று திருநாமம் பெற்றாள். அப்போது அந்த கண்ணாடி அரங்கனாகவே தெரிந்தாள் அவள். தானே அவனாக பாவித்து மகிழ்ந்த ஆண்டாளின் அவதார தினம்தான் ஆடிப்பூரம். அந்த அற்புத திருநாளை ஒட்டி நடக்கும் திருவிழாவில் ஆண்டாளை தரிசிப்போர் ஆனந்த வாழ்வு பெறுவார் என்பது ஐதீகம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.